அன்னை தந்தை ஆசான் ஆச்சாரியான் குரு என்கிற பிதா மாதா என்று இவர்களுக்குள்ளேயே முந்தியவரை விட பிந்தியவர் உசத்தி என்று சில இடங்களில் சொல்லியிருந்தாலும் பொதுவான கருத்து என்ன என்றால் இந்த மூன்று பேரையுமே ஈஸ்வராம்சமாக பாவித்து மரியாதை செய்ய வேண்டும் என்பதுதான். இதிலே மாதா பிதாக்களை விட ஆச்சாரியனை உசத்தி சொல்வதையும் சில தர்மசாஸ்திர புஸ்தகங்களில் பார்க்கிறோம். மனுவே கூட ஒருத்தன் மாதபக்தியால் இந்துலோகத்தையும் பித்ருபக்தியால் அந்தரீஷ லோகத்தையும் ஆச்சாரிய பக்தியால் பிரம்ம லோகத்தையும் அடைகிறான் என்று சொல்லும் பொழுது ஆச்சாரியனைத்தான் ரொம்பவும் சிறப்பித்திருக்கிறார். இவர்களுக்கு சுசுரூஷை செய்யும் பலனை இப்படி உயர்த்த சொல்லியிருப்பது போலவே இவர்களுக்கு கொஞ்சம் துரோகம் செய்துவிட்டாலும் கூட மகா பாபம் சம்பவிக்கும் என்று எச்சரித்திருக்கிறது.